வாழ்த்துதலுக்கும் உரிய கலைஞர், கவிஞர், விமர்சகர். 70 ஆண்டு நிறைவடைந்திருக்கின்ற இந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக வடக்கே இருந்து வருகை தந்திருக்கின்ற உருது கவிஞர் ஏஎன் பார்மர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துதலை தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்ற இயக்குனர் ஞான ராஜசேகரன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற மற்ற பெரியோர்களே, இந்திரனுடைய கலை இலக்கிய குடும்பத்தைச் சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற ஜூலை 29ஆம் தேதி நடைபெற வேண்டிய இந்த விழா இன்று இங்கே நடைபெறுகின்றது. அன்று கலைஞரவருடைய உடல்நிலை மிக கவலைக்கிடமாக இருந்த சூழ்நிலையில் அந்த விழா தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் இந்திரனுடைய கலை உள்ளம், இந்திரனுடைய உயர்ந்த நட்பு உள்ளம் அந்த நாளை வீணாக்காமல் இன்னொரு விழாவை சிறப்பாக நடத்தியது. அந்த 29ஆம் நாள் என்னுடைய பிறந்த நாள். ஆகவே அவருக்கென்று நண்பர்கள் கொண்டு வந்திருந்த உயர்ந்த சால்வையையும் அந்த உயர்ந்த மாலையையும் எனக்கு அணிவித்து சில கலை இலக்கிய நண்பர்களையும் அழைத்து மிகச்சிறந்த விருந்தும் தந்து அதை ஒரு விழாவாக நடத்திய பெருமை நம்முடைய இந்திரன் அவர்களுடைய. பரந்த மனம், சிறந்த பண்பாடு ஆகியவைகளுக்கு உறைவிடமாக விளங்கக்கூடியவர் இந்திரன். இந்திரனை நினைக்கிற பொழுதெல்லாம் எனக்கு அவர் ஓவியமும் சிற்பமுமாக விளங்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற பொழுது எனக்கு என்ன தோன்றும் என்றால், ஒரு கையில் பேனாவும் ஒரு கையில் தூரிகையுமாக உதித்த மாய தச்சன் இவர் என்று எனக்கு தோன்றும். சில மனிதர்களை சில உருவகங்களை கொண்டே நாம் அடையாளம் அறிந்து கொள்ள முடியும். வானத்திலிருந்து மழை சோவென்று கொட்டி கொண்டே இருக்கிறது, விழுது விழுதாக மழை விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த காட்சியை பார்த்தால் பெரியார் ஞாபகம் வரும். விழுது விழுதாக அவருடைய அந்த தாடியோடு காட்சியளிக்கக்கூடிய அந்த மனிதர் அந்த கொட்டுகிற மழையைப் போல் தோற்றமளிப்பார். தீட்சண்யமான பார்வையும் கூர்மையான மீசையும் கொண்டிருக்கக்கூடிய பாரதியார். பாரதியாரை பார்த்தால் நமக்கு அந்த சுற்றும் விழி சுடர்களாக விளங்கக்கூடிய இரண்டு கண்களும் கூரிய மீசையும் தெரியும். எதையும் உற்று ஊடுருவி பார்க்கக்கூடிய கலைஞனிவன் என்பதை தோற்றத்தால் உணர்த்தி காட்டுவார். வர இருக்கின்ற நம்முடைய கவிப்பேரரசு ஒரு கருங்கல் சிற்பத்தை பார்த்தால் எப்படி இருக்குமோ அதை பார்த்தா வைரமுத்து பார்க்க வேண்டியதில்லை. கருங்கல் சிற்பம் நம்முடைய இந்திரன் அவர்களை பார்த்தால் முதலிருந்தே அப்படித்தான். முதல் நான் சந்தித்த காலத்தில் இருந்தே அந்த உலக உருண்டையை போன்ற தலை, உலகத்தினுடைய கலை இலக்கிய அனுபவங்களை எல்லாம் தேக்கி வைத்திருக்கிற அடிவானம் போல் இருக்கக்கூடிய அந்த தலை. ஆனால் முகத்திலே ஒரு குழந்தையினுடைய தோற்றம், குழந்தையினுடைய குதூகலம் எப்பொழுதும் குடியிருக்கக்கூடிய முகம். ரெண்டும் முரண்பாடானவை, ஆனால் அந்த முரண்பாடுகள் இந்த வடிவத்தில் உடன்பாடாக காட்சியளிக்கின்றன. இந்த நிறைய தமிழ் கலை இலக்கிய உலகத்துக்கு ஒரு பொக்கிஷம் அவர்.
நம்முடைய தலைமுறையில் அவர் ஒரு நூலை வெளியிட்ட பொழுது, இந்திரன் காலம் என்ற நூலை வெளியிட்ட பொழுது, அப்பொழுது எனக்கு தோன்றியது, இவ்வளவு தன்னம்பிக்கையோடு இந்த காலத்தை இந்திரன் காலம் என்று சொல்லக்கூடிய தகுதி இவருக்கு தான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றி. இதை அவருடைய காலம், இவருடைய காலம் என்று சொல்லுவதை விட என்னுடைய காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையினுடைய வடிவமாக இந்திரன் காட்சி தருகின்றார். இந்திரனை நான் சந்தித்த போது ரெண்டு இந்திரர்களை சந்தித்தேன். சிவகங்கையில் அவர் பணியாற்ற வந்த நேரம் அப்பொழுதுதான் முதல் முதலாக நான் அவரை சந்திக்கிறேன். மீராவனுடைய முன்னிலையில் நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம், நெருங்கி பழக ஆரம்பிக்கிறோம். அவரும் ராஜேந்திரன் தான், இவரும் ராஜேந்திரன் தான், ரெண்டு இந்திரர்கள். அவரும் இந்திரன் என்ற முறைவேரில் எழுதியது உண்டு. எனவே அன்றைக்கு சந்தித்த அந்த இந்திரன் இன்று வரை என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக விளங்கி வருகின்றார். தமிழ் கலை இலக்கிய உலகத்துக்கு முதன்மையான பங்களிப்பை செய்தவராக விளங்கக்கூடியவர் இந்திரன். பலரும் இந்த ஆவணப்படத்தில் சொல்லப்படாத ஒரு செய்தி என்னவென்றால், ஆவணப்படத்தில் அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம் பற்றிய செய்தி இருந்தது. ஆனால் முதல் முதலாக தமிழிலே ஆதிவாசிகளினுடைய கவிதைகளை மொழிபெயர்த்து தந்த பெருமை இந்திரன் கூறி. இந்திய நாட்டினுடைய ஆதிவாசிகள் உலகத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது இந்திய மலைகளிலும் காடுகளிலும் வாழ்கிற ஆதிவாசிகள் தான். அந்த ஆதிவாசிகளை நினைத்து உருகுவதற்கு ஒரு மகாஸ்வேதாதேவி இருந்தார். அது மாதிரி அந்த ஆதிவாசிகளும் படைப்பாளர்களே என்று காட்டுகிற அவர்களுடைய இலக்கிய படைப்புகளை, வாய்மொழி இலக்கியங்களை, பாடல்களை எல்லாம் தமிழிலே முதன் முதலாக தந்தவர் அவர். அதிலே ஒரு கவிதையிலே தான் ஒரு கவிஞர் சொல்லுகிறார், இயேசுநாதர் பூமிக்கு வந்தார், கடவுள் பூமிக்கு வந்தார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த கவிஞர் சொன்னார், ஆனால் நாங்கள் கடவுளுக்கு முன் பிறந்தவர்கள் நாங்கள் என்று அந்த ஆதிவாசி. அதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலை, கடவுளுக்கு முன் பிறந்தவர்கள் நாங்கள். என்ன அழகான வாசகம் அது, எவ்வளவு பெரிய உண்மை அது. எனவே ஆதிவாசிகளினுடைய துயரங்களையும் வேதனைகளையும் அருமையான முன்னுரை அந்த அந்த நூலுக்கு, எல்லா நூல்களுக்குமே அவருடைய முன்னுரை அப்படித்தான். என்னுடைய நூலுக்கும் முன்னுரை தந்திருக்கிறார், எனக்காகவும் புத்தகங்களை தயாரித்து கொடுத்திருக்கிறார். அதுக்காக அவர் எடுத்துக்கொள்கிற உழைப்பை எல்லாம் பார்த்தால், ஒரு சமயம் நான் என்னுடைய கவிதை நூல் ஒன்றை வெளியிட வேண்டும் என்று நினைத்தேன், வித்தியாசமாக வெளியிட வேண்டும் என்று கருதினேன். அப்படி நான் கருதிய அந்த நூலை வெளியிடுவதற்கு அவருடைய துணையைத்தான் நாடினேன். அப்பொழுதுதான் அவருடைய தந்தையை அவர் பறிகொடுத்திருந்த நேரம். ஆனாலும் கூட நேரம் காலம் பார்க்காமல் கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்திருந்து அந்த நூலினுடைய அட்டையை மட்டும் ஒரு புத்தகத்தையே டிசைன் பண்ணி கொடுத்தவர் அவர் தான். அப்படி நண்பர்களுக்காக, இளம் படைப்பாளிகளுக்காக தன்னுடைய இதயத்தில் நான்கு அறைகளிலே இளம் படைப்பாளிக்காக ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்திருக்கக்கூடியவர். எனக்கு தெரிந்து கபிலன் என்ற கவிஞருடைய நூலை பாராட்டி வெளியிட்டார். டாக்டர் வசந்த் செந்திலுடைய கவிதையை பாராட்டி வெளியிட்டார். கோ வசந்தகுமாரனுடைய கவிதையை பாராட்டி வெளியிட்டார். எனக்கு தெரியாத எத்தனையோ இளம் கவிஞர்களை எல்லாம் அவர் தமிழ் உலகுக்கு அறிமுகம் செய்தார். தான் வளர்ந்தால் போதும், நான் உயரத்துக்கு போனால் போதும் என்று கருதாமல் வளரக்கூடிய இளஞ்செடிகளுக்கெல்லாம் மழையைப் போல் வந்து அதனுடைய வேர்களின் அடியீரமாக விளங்கி அவர்களை வளர்த்தெடுத்த பெருமை நம்முடைய இந்திரன் அவர்களுக்கு உண்டு. அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம்
அன்றைக்கு வந்த நேரத்தில் ஆப்பிரிக்க கவிதைகள் அறிமுகமாகாத நேரம். இன்றைக்கு கூட அப்படித்தான். இன்றைக்கு கூட கருப்பின எழுத்துக்கள் முழுமையாக நம்மை அடைந்து விட்டன என்று சொல்ல முடியாது. அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானத்தை நமக்கு தந்தார் பல வருஷங்களுக்கு முன்னால். அவர் சொன்னது ஒரு குறிப்பான ஒரு உண்மையை அந்த ஆவணப்படத்திலே அவர் சொன்னார் என்பதை பார்க்கலாம். என்ன குறிப்பு அது? வெளிநாட்டு கவிஞர்களை மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஐரோப்பிய கவிஞர்களை, ஆஸ்திரேலிய கவிஞர்களை, அமெரிக்க கவிஞர்களை என்று மொழிபெயர்ப்பார்கள். ஆனால் அங்கிருந்து ஒரு கருப்பினத்து கவிஞனை தமிழ்நாட்டிலே பெரிய இலக்கியவாதிகள் என்று சொல்கிறவர்கள் மொழிபெயர்க்க மாட்டார்கள். ஆகவே அந்த குறையை நீக்குவதற்காக இந்த பணியை செய்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இலக்கியத்திலும் இடஒதுக்கீடு என்று ஒரு பெரியவர் சொல்லி போனது எனக்கு இப்போ ஞாபகம் வருகிறது. இப்படியெல்லாம் கருதுகிற மனிதர்களுக்கு இடையிலே அனைவரையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் பாலமாக விளங்கி, தலித்துகளுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும் இடையிலே பாலமாக விளங்கி, அனைவருடைய அன்பையும் ஒருமனதாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்திரன் அவர்களுடைய. இந்திரன் நகரங்களில் வளர்ந்தவர். புதுவையினுடைய அழகையெல்லாம் அந்த ஆவணப்படத்தில் நாம் பார்த்தோம். அதை பார்க்குற பொழுது எனக்கு ஞாபகம் வரும், அவர் தன்னுடைய கவிதையிலே சொல்லியிருப்பார், நள்ளிரவில் கூட அந்த கடல் புரண்டு கொடுக்கிற ஓசைகளுக்கு பொறுமையற்ற ஒரு விலங்கு மாதிரி அந்த கடல் புரண்டு விழுகிற ஓசையை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். ஒரு பக்கத்தில் இயற்கை அது இடைவிடாமல் கேட்கிற கடலின் ஓசை அவருடைய கவிதைகளிலே முடங்க பார்க்கலாம். அது முப்பட்டை நகரமாக இருந்தாலும் சரி, மின் துகள் பரப்பாக இருந்ததெல்லாம் தமிழுக்கு புதுமையாக வந்து சேர்ந்த படைப்புகள். அது மாதிரி அந்த தெருவிளக்குகளினுடைய மஞ்சள் ஒளியில் நனைந்து கொண்டே தொலைக்காட்சி பெட்டிகளின் முன்னால் மரத்து போகிற நகரத்து மக்களை பற்றி எழுதுகிறார். தார் சாலைகளை பற்றி எழுதுகிறார். தார் சாலைகளை பற்றி ஒரு ஆன்மீக கருத்து விளங்குகிற மாதிரி கூட அதில் சித்தரித்திருப்பார் இந்திரன். இந்திரனுக்கென்று ஒரு தனி மொழி, இந்திரனுக்கென்று ஒரு தனி உருவகம், தனி குறியீடுகள் ஆகியவைகளெல்லாம் அவருடைய கவிதைகளில் எழுத்துக்களில் நிரம்பி இருக்க பார்க்கலாம். தானே ஒரு உன்னதமான படைப்பாளி. ஜெயந்த் பார்மரை வர அழைத்து வந்தது எனக்கு நெஞ்சலால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நான் அவரை நன்கு அறிவேன். அப்படிப்பட்ட உன்னதமான கவிஞரை என்று அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். இப்படித்தான் நாம் படைப்பாளிகளை ஒருவருக்கொருவர் கௌரவித்துக் கொள்ள வேண்டும். நம்மை கௌரவிப்பதற்கு அரசுகளோ விருதுகளோ மற்றவைகளையோ நாம் எதிர்பார்க்க முடியாது. நாம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கௌரவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் வடக்கே இருந்து அவரை அழைத்து வந்து இன்றைக்கு நம்முடைய முன்னிலையில் நிறுத்தியிருக்கிறார். உருதுவில் மிக குறிப்பிடத்தகுந்த கவிஞர், மிக வித்தியாசமான கவிஞர், அவர் ஓவியரும் கூட. எனவே இப்படி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய பெருமை மிக்க மனிதராக இந்திரன் அவர்கள் விளங்குகிறார்கள். அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலுமே யாரும் தமிழில் செய்யாத முயற்சிகளாக இருப்பதை பார்க்கலாம். கலை 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 என்ற உணர்வை தமிழர்களுக்கு உண்டு பண்ணினார். கலை என்ற கலை என்ற தன்னுடைய அவருடைய அந்த நூலுக்கு தான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய விருது, அவருக்கு ஆனந்த குமாரசாமி விருது அளிக்கப்பட்டது. சத்யஜித் ரே பற்றி இவ்வளவு விரிவாக அறிமுகம் செய்திருக்கக்கூடியவை இன்னொருவரை பார்க்க முடியாது. புதிய புதிய செய்திகள் சத்யஜித் ரேயை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், அவர் எப்படி திரைப்படம் எடுப்பதற்கு வந்தார் என்ற செய்தியை சொல்லுகிற பொழுது, அவர் ஒரு ஓவியர், அவர் ஒரு எழுத்தாளர், குழந்தைகளுக்கான எழுத்தாளரும் கூட. ஒரு மகா கலைஞர்கள் வரிசையில் வைத்து பார்க்கக்கூடிய ரேயை பற்றி அற்புதமாக தன்னுடைய நூலிலே அறிமுகம் செய்வார். அதிலே சொல்லுவார், அந்த சத்யஜித் ரே புத்தகங்களுக்கு முகப்பு அட்டை போடுவதில் வல்லவராக இருந்தார். பதேர் பாஞ்சலி என்ற நூலுக்கு முகப்பு அட்டை போட்டார். முகப்பு அட்டை போட்டதுனால் அது படிக்க நேரிட்டது. படிக்க நேரிட்டதுனால் ஐயோ இதை ஓவியமாக காவியமாக கொண்டு வர வேண்டுமே என்று ஆசைப்பட்டார். அப்படித்தான் திரையூருக்கு வந்தார் என்ற செய்தியை அவர் அந்த நூலிலே தெரிவிக்கின்றார்.
ஒரு கலைஞரை எப்படி கௌரவிக்க வேண்டும் என்று தெரிந்த ஒரு பகுதி உலகத்தில் பிரெஞ்சு நாடு. பிரெஞ்சு நாட்டினுடைய எல்லா குடங்களும் பாண்டிச்சேரியில் இருக்கின்றன என்று எதிர்பார்க்க முடியாது என்றாலும் அந்த பிரெஞ்சு நாட்டினுடைய கௌரவம் எப்பேற்பட்டது, சத்யஜித் ரேக்கு எப்படி கௌரவம் கொடுத்தார்கள் என்பதை அவர் சொல்லுகிறார். நமக்கு சத்யஜித் ரே மாதிரி ஞான ராஜசேகரன் இருக்கிறார், அருமையான ஆவணப்படங்களை தந்த ஞான ராஜசேகரன் இருக்கிறார். நாம் அப்படி கௌரவித்திருக்கிறோம் அவரை. ரேக்கு எப்படி கௌரவம் கொடுத்தது பிரெஞ்சு நாடு, அவருக்கு லீஜியன் ஆஃப் ஆனர் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டினுடைய உன்னதமான விருது அளிக்கப்பட்டது. உடல்நலம் குறைந்திருந்த சத்யஜித் ரேயால் பாரிஸ் நகருக்கு போக முடியவில்லை. பிரெஞ்சு நாட்டினுடைய ஜனாதிபதி இந்தியா வந்து சத்யஜித் ரேக்கு வீட்டிலே கொண்டு வந்து அந்த பரிசை கொடுத்தார், லீஜியன் ஆஃப் ஆனர் என்ற பரிசை கொடுத்தார். நாம் நம்முடைய நாட்டில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விருதுகளை வாங்குவதற்கு பட்டி மாடுகளைப் போல எல்லாரையும் மேடைகளில் ஏற்றி பரிசு கொடுக்கக்கூடிய அவலத்தை நாம் இங்கே பார்க்குறோம். நம்முடைய மேடைகளிலே இந்த மாதிரியான ஒரு அவலத்தை பார்க்குறோம். அப்போ எப்படி ஒரு கலைஞன் நடத்தப்பட வேண்டும் என்பதை கூட ரே போன்றவர்களுடைய வாழ்க்கையை சொல்லி நமக்கு எடுத்து உணர்த்தி இருக்கக்கூடியவர் நம்முடைய இந்திரன் அவர்கள். இந்திரனை பற்றி, அவருடைய கலையை பற்றி, அவருடைய இலக்கியத்தை பற்றி, அவருடைய ஓவியத்தை பற்றி, அவருடைய பல்வேறு திறமைகளை பற்றி எல்லாவற்றையும் விட அன்பும் பண்பாடும் மிகுந்த உயர்ந்த மனிதராக இருக்கக்கூடிய அவருடைய இயல்பை பற்றி நான் பலபட பேசி கொண்டிருக்கலாம். நிறைய பேர் இங்கே பேசுவதற்காக காத்திருக்கின்றார்கள். எல்லோரும் பொன்னாடைகளை கொண்டு வந்தார்கள், நான் கொண்டு வரவில்லை. கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி உண்டு. ராமாயண போர் முடிந்த பிறகு அயோத்தியிலிருந்து ஒவ்வொருவருக்காக விடை கொடுத்து கொண்டிருக்கின்றான் ராமன். சுக்ரீவன் வருகிறான், பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புகிறான். விபீஷணன் வருகிறான், ஏற்கனவே அவனுக்கு முடி கொடுத்தாயிற்று, மறுபடியும் அவனுக்கு வேண்டிய செல்வங்களை கொடுத்து அனுப்புகிறான். ஒவ்வொரு குகன் வருகிறான், ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறான். அனுமன் வருகிறான். இந்த மனிதனுக்கு என்ன கொடுப்பது? ஒரு பொன்னாடையை போர்த்தி விடலாமா? அப்பொழுது அனுமனை பார்த்து ராமன் சொன்னான், மாருதி தன்னை ஐயன் மகிழ்ந்து இனிது அருளின் நோக்கி. அவனை மிக அன்போடும் அருளோடும் அவனுடைய தோற்றத்தை பார்த்து அருகில் அழைத்து, ஆர் உதவிடுவதற்கு ஒத்தார், நீ எனக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? உனக்கு எதுவும் தேவையில்லை, பொண்ணும் தேவையில்லை, பொருளும் தேவையில்லை, ஆட்சியும் தேவையில்லை, உனக்கு எதுவும் தேவையில்லை. ஆகவே நான் உனக்கு ஒன்றும் தர முடியாது, நீ வேண்டுமானால் எனக்கு ஒன்றை தரலாம். அது என்னவென்றால், போர் உதவிய தின் தோளால், போர்க்களங்களில் எல்லாம் எனக்கு உதவி செய்த உன்னுடைய திண்மையான தோள்களினால் பொருந்துற புல்லுகின்றான், என்னை இருக அணைத்துக்கொள் என்று சொன்னான். நான் இப்பொழுது